ஹாய் யூஸ் வெல்கம் பேக் டு பெட்டர்மா ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் உண்மையாக நடந்த அம்மானுஷ கதை தான் பார்க்க போகிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொல்லிமலை அப்படிங்கிற ஒரு சின்ன மலை கிராமம், அந்த மலை கிராமம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மலை தான் வேட்டைக்கார மலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மலையில் சித்தர்கள் குகைகள் அப்படின்னு ஒரு கதையே இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் திகிலாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர் சிட்டியில் விக்கின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனோட ஃபேமிலி எல்லாருமே கொல்லிமலையில் அவங்க மாமா வீட்டில் இருக்காங்க. விக்கிக்கு காலையில் ஒரு ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து பேசுகிறான். உங்கள் அக்காவுக்கு குழந்தை பணத்துக்கு கருவாடு வாங்கிட்டு நீ ஊருக்கு வா அப்படின்னு விக்கியோட அப்பா சொல்கிறாரு. அப்படி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு இந்த விக்கி சொல்கிறான். அடுத்த நிமிஷமே விக்கியோட லவர்கிட்ட இருந்து ஃபோன் வருது. இன்றைக்கி நான் காலேஜ் போகலாம், எங்கேயாவது அவுட்டிங் போகலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இவனும் கிளம்பி போகிறான். ரெண்டு பேருமே சினிமாவுக்கு போகிறாங்க. சினிமாவுக்கு பார்த்துட்டு அந்த பொண்ணை வீட்டில் விட்டுட்டு டைமை பார்க்குறான், 3:00. சரி நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு அப்பா சொன்ன கருவாடை வாங்கிட்டு நாமக்கலுக்கு பஸ் ஏறுறான். ராத்திரி 8:00 ராமக்கல் ரீச் ஆகிறோம். அங்கேருந்து கொல்லிமலைக்கு பஸ் ஏறுறோம். சரியாக 11:30 கொல்லிமலைக்கு போய் சேர்றோம். அவனோட மொபைலில் சார்ஜரும் இல்லை. அங்கே அவனை தவிர வேறு யாருமே இறங்கலை. காட்டு வழியை தாண்டி தான் விக்கியோட ஊருக்கு போய் ஆகணும். அந்த டைமில் பஸ்ஸும் இல்லை. அந்த அன்றைக்கி அமாவாசை வேறு. வழியில் கரண்ட் கம்பமும் இல்லை. ஒரு பயத்துடனே நடந்து போகிறோம். இவங்கிட்ட கருவாட்டை தவிர ஒரு பாக்கெட் சிகரெட்டும் தீப்பட்டியும் இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து போகிறோம். அந்த காட்டு வழி ஜாயிண்ட் ஆகுது. அந்த காட்டு வழியில் நடந்து போகிறான். ரொம்ப பயங்கரமாக இருட்டாக இருக்குது. அங்கே நாய்கள் கத்துற சத்தமும் கேட்குது. அதை கேட்டதும் ரொம்பவே பயப்படுறோம். பயம் தெரியாமல் இருக்கா சிகரெட் எடுத்து பற்ற வச்சபடி சிகரெட் வெளிச்சத்தில் நடந்து போகிறோம். அடுத்தடுத்து சிகரெட்டை பற்ற வச்சுட்டே போகிறோம். தீக்குச்சியும் குறைஞ்சிட்டே போகுது. கொஞ்ச தூரம் போனது 4:00 ரோடு வருது. அது இன்னுமே ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. நாய் கத்துற சத்தமும் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்குது. விக்கி ரொம்பவே பதட்டமாக போகிறோம். அந்த 4:00 ரோடு வந்ததும் அங்கே ஒரு எருக்குஞ்செடி இருக்குது. அங்கே ஒரு லேடி போகிற மாதிரி ஒரு உருவம் தெரியுது. இவன் கொஞ்சம் வேகமாக நடக்கிறான். கொஞ்சம் தூரம் போக போக அந்த லேடியோட உருவம் அந்த எருக்குஞ்செடி ஓரமாக ஒதுங்குது. ஒருவேளை இங்கே லேடி சுதந்திர இடமா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இவன் போகிறான். கொஞ்சம் தூரம் போனதும் அங்கே இன்னொரு உருவம் தெரியுது. அந்த உருவம் ரொம்பவே வயசான மாதிரி இருக்குது. அந்த உருவம் தலைப்பாக கட்டிட்டு போகிறத விக்னேஷ் பார்க்குறான். சரி அவரோட ஜாயிண்டாகி ஊருக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த உருவம் வேகமாக போகுது. இவனும் அதுக்கேற்ற மாதிரி வேகமாக போகிறான். கொஞ்சம் தூரம் போனதும் அந்த உருவமும் காணாமல் போயிடுது. ஏன்னா இது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு இன்னும் வேகமாக நடக்கிறான். கொஞ்சம் தூரம் போனதும் அங்கே ஒரு பழமையான ரொம்ப நாளாக பூட்டியாக இருக்கிற ஒரு ரைஸ் மில்லை பார்க்குறோம். அந்த ரைஸ் மில்லோட போஸ்ட் வெளிச்சம் இருக்குது. அங்கே ஒரு உருவம் மட்டுமே போகிறத பார்க்குறோம். இவரை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடக்கிறோம். போக 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 அந்த உருவமும் கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. நாயக கத்துற சத்தம் இன்னுமே அதிகமாக கேட்குது. இவனுக்கு உடம்பெல்லாம் அப்படியே சிலுக்குது. பயத்தில் வேர்வை ரொம்பவே கொட்டுது. இவனால் ஓடவும் முடியல, ஒன்று நாய்கள் துரத்துவோம் அப்படின்னு இவன் பயப்படுறான். ஒரு வழியாக அவன் அவன் மாமா வீட்டுக்கு போயிடுறான். அங்கே போய் டைமை பார்க்குறான். மணி விடிய காலத்தில் 3:00. இந்த ராத்திரில நீ மட்டும்தான் தனியாக வந்த, எப்படி வந்த, அதுவும் இந்த அமாவாசை இருட்டில் கருவோடோடு வந்திருக்க அப்படின்னு அவங்க மாமா கேட்குறாங்க. இப்படியோ நான் நடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். வர வழியில் ஆளுங்க போகிறதெல்லாம் பார்த்தேன். அந்த 4:30 ரோட்டில் நான் அவங்களோட சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் நான் போகிறதுக்குள்ளே அவங்க அப்படியே போயிட்டாங்க. ரைஸ் மில் பக்கம் அவர் போகிறத பார்த்தேன். நான் வரதுக்குள்ளே அவரும் போயிட்டாரு அப்படின்னு இந்த விக்னேஷ் சொல்கிறான். நாங்களாம் ராத்திரியில் வெளியவே போக மாட்டோம். நீ இவ்வளோ தில்ல வந்திருக்க. 4:30 ரோடை கிராஸ் பண்ணதும் யாரையோ பார்த்தேன்னு சொன்னல, அங்கே தான் இறந்தவங்க பாடையெல்லாம் மாற்றுவாங்க. ஏன்னா அதுக்கு பக்கத்தில் தான் சுடுகாடு இருக்குது அப்படின்னு இவங்க மாமா சொல்கிறாங்க. அதை தாண்டி நீ வரும்போது ஒரு வாழைத்தோப்பு இருக்குது. அந்த தோப்பில் ஒரு பெரியவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த ரைஸ் மில் காலங்காலமாக பூட்டியே தான் இருக்கும். ஏன்னா அந்த ரைஸ் மில் தாத்தா காலத்துலேருந்து இருக்குது அப்படின்னு அவங்க மாமா சொல்கிறாரு. இப்போ அந்த பையனோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இந்த எல்லாமே என் ஃப்ரெண்டுக்கு நடந்த சம்பவம் தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.